ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு சமயம் திருவிச நல்லூர்னு ஒரு திருத்தலத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்தார் அந்த சமயத்தில் ரெண்டு கண்ணிலையும் பார்வையில்லாத ஒரு பெண்மணி பரமாச்சாரியால் தரிசனம் பண்ண வந்திருந்தா அந்த பெண்மணி தான் யார் மகாபெரியவாவில் தரிசிக்க அங்கே வந்ததுக்கான காரணம் என்ன எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லலை அந்த பெண்மணி வரிசையில் வந்து நின்னா பல பேர் அவளுக்கு பார்வை இல்லைன்றது தெரிஞ்சதும் வேணும்னா வரிசையில் நிற்காமல் முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னான் ஆனால் அந்த பெண்மணி அதுக்கு ஒத்துக்கலை பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தரதுக்காக யதாஸ்தானத்தில் வந்து உக்காந்தார் அவரோட முதல் பார்வையே அந்த பெண்மணி மேலே தான் பதிஞ்சுது உடனே தன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சீடன் ஒருத்தரை கூப்பிட்டார் அதோ நிற்கிறாள் அவள் அம்பாளை ஸ்ரீசக்கர ரூபத்தில் உபாசனை பண்ணுறவா நீ அவளை கூட்டிகிட்டு போய் உக்ரா அறைக்கு பக்கத்தில் இருக்கிற அறையில் தங்க சொல் அப்புறமா நானே வந்து தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லினார் பெரியவா சொன்னதை அப்படியே அந்த பெண்மணிக்கிட்ட போய் சொன்னார் சீடர் அதை கேட்டதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் நானே பெரியவா தனியாக இருக்கிறச்சே என்னோடய பிரார்த்தனையை அவர்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நான் சக்கர ரூபத்தில் அம்பாவை தியானம் பண்ணுறத அவர் எப்படி தெரிஞ்சின்றார் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக கேட்டா பெரியவா சொன்ன இடத்துல அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்தார் அந்த சிஷ்யர் கொஞ்ச நேரம் கழிச்சு அடடா குடிக்க ஜலம் வேணுமானு கூட கேட்காம வந்துட்டோமே அவளுக்கு ஏதாவது வேணும்னா என்ன செய்யறது அப்படின்னு சீடர் நினைச்சார் அவர் மனசுல இருந்ததை புரிஞ்சுட்டவர் மாதிரி என்ன அந்த அம்மாளுக்கு எதுவுமே தராம வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறியா அவ ஆச்சாரமான ஆகாரத்தை தான் எடுத்துப்பா நீ ஏன் உப்புமா வேணுமான்னு கேட்டு பண்ணி கொடு பரமாச்சாரியா சொல்ல சிஷியருக்கு ஆச்சரியம் தாங்கலை அதேபியப்போட அந்த பெண்மணி இருந்த அறைக்கு போனவருக்கு அங்கே இன்னொரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது தியான நிலையில் அமர்ந்து தன்னோட கையை முத்திரை நிலையில் வச்சுட்டு அமர்ந்திருந்தா அந்த பெண்மணி சீடர் அவா கிட்ட போய் பெரியவா உத்தரவுப்படி ஆகாரம் ஏதாவது பண்ணி தரட்டுமான்னு கேட்டார் பெரியவா சொன்னதை நிரூபிக்கிறா மாதிரி கொஞ்சம் உப்புமா கிண்டி கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த பெண்மணி சீடர் உப்புமா கிண்டி எடுத்துட்டு போய் அவ முன்னால் ஒரு இலையில வச்சார் கையில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்துட்டு இலையில இருந்த உப்புமாவை நெவேத்தியம் பண்ணுறா மாதிரி மூணு சுத்து சுற்றினா அந்த பெண்மணி அந்த சமயத்தில் எங்கேருந்தோ வந்த மாதிரி ஒளிவட்டமாக ஒரு ஸ்ரீசக்கரம் அவள் கையில் வந்து சில வினாடி பிரகாசிச்சுட்டு சட்டுன்னு மறைஞ்சிடுத்து பார்த்துட்டே இருந்த சீடருக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இது மாயமா மாந்திரிகமா என்னென்னவோ செய்கிறாளே ஆச்சாரியா இவளை தனியாக இருக்கவைன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின் எல்லாம் நினைச்ச சீடர் பெரியவா இவளுக்கு தரிசனம் தர வர சமயத்தில் கண்டிப்பாக தானும் வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும்னு தீர்மானிச்சுட்டார் ஆச்சு சாயங்காலம் ஆச்சு ராத்திரியும் நெருங்கி எல்லா இடத்துலையும் தீபங்களை ஏற்றி வைக்க ஆரம்பித்தாள் தள்ளி நின்றிருந்த அந்த சீடரை சொடக்கு போட்டு கூப்பிட்டார் நீயும் வரணும்னு தீர்மானிச்சுட்டு இப்படி அசட்டையாக இருந்தா எப்படி கைவழக்கு எடுத்துட்டு கூடவே வா அப்படின்னு அந்த பெண்மணி இருந்த அறைக்கு போனார் அந்த அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சுட்டு இருந்தது அந்த பெண்மணி இப்போவும் தியானம் பண்ணுறாப்பில் தான் உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கு முன்னால் போய் நின்னார் மகா பெரிவா ஆச்சாரியா எழுந்தருளி இருக்காருன்னு அந்த பெண்மணி கிட்ட சொன்னார் சீடர் தியான நிலையிலேருந்து அப்படியே மாறி குரல் வந்ததுக்குள்ளே நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்கார்ந்தா அந்த பெண்மணி என்ன விஷயமா இங்கே வந்திருக்கேன்னு கேட்டார் மகா பெரிவா பெரியவா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பணிவா சொன்னான் பரவாயில்ல நீயே சொல்லுனார் ஆச்சாரியா நானும் பலகாலமாக முயற்சி பண்ணுறேன் சஹசிராரத்தில் ஜோதி தரிசனம் கிடைக்கவே மாட்டேங்கிறது ஒருவேளை என்ன மாதிரியான வாழ்க்கை அந்த தரிசனம் வார்த்தையை முடிக்காமல் இழுத்தாவா ஓ இதுதான் விஷயமா நீ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு அப்புறம் நான் சொல்கிறேன் மகாபெரிவா சொன்னதும் சட்டுன்னு தியான நிலையில் ஆழ்ந்துட்டா அந்த பெண்மணி என்ன நடக்க போகிறதுன்னு புரியாமையே கைவிளக்க வச்சுண்டு பெசாமல் நின்றுட்டு இருந்தார் அந்த சீடர் ஒரு சில நிமிஷம் ஆனதும் விளக்க அணைச்சிடு அப்படிங்கிற மாதிரி சீடனுக்கு ஜாடை காட்டினார் மகாபெரிவா சீடரும் கைவிளக்க அணைக்க ரூமில் எரிஞ்சுட்டு இருந்த அந்த சின்ன தீபத்தையும் நிறுத்த சொன்னார் பெரியவா சீடர் அதையும் செய்ய கும்மிறிட்டு அங்கே பரவித்து ரெண்டாவது நொடி அந்த பெண்மணி பார்த்துட்டேன் காமாட்சி பார்த்துட்டேன் ஜோதி ரூபத்தில் ஒன்று பார்த்துட்டேன்னு ஆனந்த குரல் எழுப்பினா சீடர் என்ன நடக்கிறதுன்னு புரியாமல் தவிக்க ஒரு சில வினாடியில் போரும் போரும் காமாட்சி போகும் என்னால் இந்த ஜோதி பிரகாசத்தை தாங்க முடியல அப்படின்னு குரல் எழுப்பினா அந்த பெண்மணி சட்டுன்னு விளக்கே ஏற்ற சொன்னார் மகா விளக்கு ஏற்றப்பட்டதும் அப்படியே நமஸ்காரம் பண்ணின அவகிட்ட என்ன உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா சந்தோஷமாக புறப்படு அப்படின்னு சொன்ன ஆச்சாரியா அவளை பத்திரமாக வழி அனுப்பும்படி சீடர்கிட்ட சொன்னார் வழி அனுப்ப போன சீடர் சந்தேகம் தாங்காமல் என்ன நடந்தது என்ன பார்த்தேள் எதுக்காக அப்படி கத்தினேள்ன்னு கேட்டார் தியானத்தில் உட்கார்ந்த சில நிமிஷத்துக்கெல்லாம் சஹசிராரத்தில் பெரிய ஜோதி ரூபமாக காமாட்சியோட தரிசனம் தெரிஞ்சது சில நொடிகளுக்கு மேலே அந்த ஜொலிப்போட பிரகாசத்தை என்னால் தாங்கிக்க முடியல அதை எப்படி மறைய வைக்கிறதுன்னு தெரியல அதான் அலறிட்டேன் எத்தனையோ ஆயிரம் வருஷம் தவமிருந்த வாளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்காம போயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கேட்ட நிமிஷத்துலேயே எனக்கு அந்த அனுகிரகத்தை பெரியவாளால் தர முடிஞ்சதுன்னா அவர் சாக்ஷாத் காமாட்சியே தான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி புறப்பட்டார் ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര